அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகையினால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏன்னா லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்க ராசியில் அமைந்திருக்கிறார் லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதோடு மட்டும் இல்லைங்க நடக்க இருக்கின்ற அந்த குரு பயிற்சி அது உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய குரு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் தனுசு ராசிக்கு 7வது வீடாக விளங்கக்கூடிய மிதுனத்தையும் 9வது வீடாக விளங்கக்கூடிய சிம்மத்தையும் 11வது வீடாக விளங்கக்கூடிய துலாத்தையும் பார்க்கிறார் அப்போ 7, 9, 11 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே மற்ற வீட்டுக்கு குரு பகவான் தருகின்ற பலன்களை விட தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு அதிகமான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கால்குலேஷன் பிரகாரம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி நேர்களே இந்த நவம்பர் மாதம் இன்னும் சொல்லப்போனால் இனி வரும் காலம் இனி எல்லாம் சுகமே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில பிசினஸை பொறுத்தவரையில தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உங்களுக்கு கம்பெனிக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்கள் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க ஒரு பையர் வரல அது பையர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை இல்லை உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல பில் பாஸ் பண்ணல அல்லது உங்களுக்கு கம்பெனிக்கு தர வேண்டிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு தராமல் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போயிருக்குமே ஆனால் மிஸ் ஆகிருக்குமே ஆனால் அந்த மிஸ்ஸான விஷயங்களை மீண்டும் உங்கள் கம்பெனியை ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்போது தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் பத்துக்குடையவன் தொழில் ஸ்தான அதிபதி ஸ்தான அதிபதி அந்த ஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார் அங்கிருந்து தொழில்காரகனோடு திரிகோண தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ தனுசு ராசிக்கு தொழில்துறை ஸ்திரமானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன் நல்லபடியாக இருக்கும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய அந்த ரொட்டேஷன் அதிகரிக்கும் ஃபண்டு ஃப்ளோ இருக்கும் ஃபண்டு ப்ராப்ளம் இருந்தால் அது குறையும் அதே போல தாங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த தனுசு ராசிக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருப்பது தெரியும் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர்களே
அப்போ கடன் சுமை ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்ல முறையாக இருந்தனா ரொட்டேஷன் அதிகரிக்கும், ரொட்டேஷன் அதிகரித்தால் லாபம் கிடைக்கும், லாபம் அதிகரித்தால் அந்த கடனை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி அந்த பரிகார ஹோமத்தில் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே. அடுத்ததா வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அது பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ எனிவன் எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பணியிடை மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் நான் ஒரு நல்ல ரேங்க்ல இருக்க சமயம் ஹையர் ரேங்க்ல இருக்க நான் அந்த இடத்த ரீச் பண்ணணும், எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த மாதிரி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரேங்கை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இன்னும் கூட நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலே உங்கள் உடம்புக்கு இருந்து வரக்கூடிய அந்த ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குறையும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறையும், ஆரோக்கிய ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் குடும்பம் கணவன் மனைவி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடுங்காலமாக ஒரு பிரச்சனை இருந்துட்டு வரும், அது பாதி தெரிஞ்சும் பாதி தெரியாமலும் இருந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கூட சால்வ் ஆகுவதற்கான சான்சஸ் உண்டு. கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகம், திருமண பாக்கியத்தை பொறுத்தவரை அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரிதான், இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரிதான், மறுமணங்கள், குழந்தை பாக்கியம் இவை எல்லாமே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதம். டிலே மேரேஜ் ஆகட்டும், லேட் மேரேஜ் ஆகட்டும், இது எல்லாமே இந்த நவம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதிரி அவங்க ஏழாம் பாவத்தை குரு பார்க்குறார். அப்போது நல்லது நடக்கும். அதே போல தான் சினிமா துறை, அரசியல், ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், அந்த டெண்டர் பிஸ்னஸ், இன்னும் ஏனைய விஷயங்கள், மனக்குழப்பம், மனசில் ஒரு பயம், வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை எப்படி இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நல்ல மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். வாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன் தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.